நண்பர்களே, நான் உங்களுக்கு ஆச்சரியமான விஷயத்தை ஒன்று காட்ட போகிறேன். இதை பார்த்தீங்கன்னா நீங்களே அதிசயம் மாட்டிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் நண்பர்கள்லாம் வந்து வலைக்கு சேர்ந்து போனாங்க. ஆனால் வலை ஃபுல்லாகவே வந்து குட்டி குட்டி மீனாக மாட்டிக்கிச்சு. நீங்கள் பார்க்குற இந்த மீன் பேர் தான் வந்து ஓலக்காரன்னு சொல்லுவாங்க. இவங்க எதிர்பார்க்கவில்லை, கவள மீன் வலைக்கு வலை விட்டனா இவங்களுக்கு வந்து இந்த மீன் வந்து மாட்டிக்கிச்சு. ஆனால் இதெல்லாம் பேர்த்து முடிக்க கிட்டத்தட்ட ஒரு சாயந்தரம் வரைக்கும் ஆகுனா பார்த்துங்களேன். இன்றைக்கி வாழ்க்கையில் படாத கஷ்டத்தை இங்கே பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம் செய்கிற வேலை ஏதாவது பிரயோஜனமாக இருக்காமல் இருந்தால் பரவாயில்ல. இந்த மீன் பார்த்தீங்கன்னா யாருமே வாங்கவே மாட்டாங்க, ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம இப்போ கசாருக்கு தான் இதை போடணும். கசாருக்கு போட்டாலுமே எவ்வளோ தான் மிஞ்சு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இந்த காரப்பொடி மீன் தான் நம்ம வந்து ஓலக்காரன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரியான காரப்பொடி மீன்களை மெழுகு பூண்டு போட்டு அரைச்சி குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா குழந்தை பெற்ற பெண்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் பார்க்கும்போதே பாருங்கள், இதில் வலையே தெரியல சுத்தமாக, எல்லாமே மீனாகவே இருக்குது. அதுவும் குட்டி குட்டி மீன், பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. எங்கள் பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது.